ஒரு திருமண காரியங்கள் பத்தி நம்ம சொல்லுவோம், ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த டைம்ல தான் வந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும், ஸோ இந்த டைம்ல நீங்க வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாதீங்க, அதே மாதிரி குறுகிய காலம் வரைக்கும் வந்து அந்த திருமணமே நிற்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பிரசனம் பார்த்தோம் இல்லை ஜாதகத்தோட கட்டங்கள் பார்த்தோம், நீங்க சொல்றது எப்படி? இப்போ திருமணம் வந்து கரெக்டா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க. முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு தெரியணும். ஐயோ, அது அது வரைக்கும் பாப்பீங்களா நீங்க? முதல்ல அவங்க அப்பா அம்மாவை கேட்கணுங்க, உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு. இப்ப வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு 19 வயசுல அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைங்க, 19-3 வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு அந்த 3 வருஷத்துக்குள்ள அந்த கல்யாண யோகம் குருபல யோகம் முதல்ல இவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப அப்பா அம்மா வந்து அவசரமா கல்யாணம் முடிச்சாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளும் அவசரமா கல்யாணம் பண்றதுக்கு அந்த ஜீன் ரத்தம் தான் அதை துடிக்கும். அதுதான் அடிக்கடி இவங்க ஒரு பழகி திருமணம் பண்றதுக்கு காரணம். இவங்க போய் கேட்க முடியாது, நீயும் அந்த ஸ்பீட்ல இருந்த அதனாலதான் அந்த ஸ்பீடு எனக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்லி என்னன்னா அனுபவத்துல இருந்து வர்றதுதான். அப்பாவுக்கு எவ்வளவு வயசாச்சுன்னு கேட்கணும். அப்பாவோட வயசுல இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லாட்டி அம்மாவோட வயசுல கல்யாணம் ஆகும். ஓகே, அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்படி சொல்றாங்க, அப்பா அம்மா ஒரு தப்பு பண்ணா அந்த பிள்ளைக்கு வந்து சேருங்கிறாங்க. அப்ப அப்பா அம்மா எந்த காலகட்டங்களை சுகபோகத்தை அனுபவிச்சாங்களோ அது பிள்ளைக்கு வந்து அனுபவிப்பாங்க. அப்ப இது எல்லாமே அவங்களோட கால்கசம் தான் வரும். ஒரு வீட்டுல 32 வயசு வரைக்கும் நான் கல்யாணம் ஆகாம 33 வயசுல தான் எனக்கே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் லேட்டாங்க. இது ஜாதக கோளுக்கு அப்பாற்பட்டு இவங்க இவங்க முதல்ல இவங்களோட ஜாதகத்துல அப்படி இருந்திருக்கு. இப்ப ஒருவேளை அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து திருமணம் சீக்கிரமா நடந்துச்சு, பட் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு லேட்டா நடக்குது, அவங்களுடைய தாத்தா அந்த வேலை செஞ்சிருப்பாரு. ஓ, சோ இதுமே கணக்கு தான். அது அப்பாவுடைய சொத்து யாருக்கு வரும்ங்க? பையனுக்கு தான். அப்பாவுடைய பாவம் பையனுக்கு தான். அப்ப தாத்தா வந்து மகனுக்கு எழுதி வைக்காம ஏன் பேரனுக்கு எழுதி வைக்கிறாருங்க? ஏன் எழுதி வைக்கிறாரு? அதனாலதான் தாத்தாவோட கல்யாணம் எப்ப நடந்துச்சு அப்பதான் பிள்ளைக்கு நடக்கு. சொத்துல மட்டும் பிரச்சனை கிடையாது, பாவத்திலேயே ப்ராப்ளம் இருக்கு. அப்ப தாத்தாவுடைய தாத்தா வந்து ரெண்டு தர்மணம் பண்ணிருந்தா இவரும் ரெண்டு தர்மணம் பண்ணுவார். கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா இது மகனுக்கு நான் எழுதி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே பேரனுக்கு எழுதி வைக்கும் போது தாத்தாவோட சொத்தும் தாத்தாவோட பாவம் அங்க போயிருங்க. மகன் இவர் தப்பிச்சுக்குவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா உயிர் எழுதி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த உயிர் எழுதி வைக்கும் போது என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கா கொடுத்துருக்கிறாரு, என் பேரனுக்கு என் மகனுக்கு தானே கொடுத்துருக்காரு. அதுவே பெரிய சங்கடமா போயிடும். அதே ஒரு சங்கடம். அப்ப காரணம் என்னங்க, இவருடைய பிளட்டும் இவர் பிறந்தது அவருக்கு பேரனா இருக்கிற அவரோட பிளட்டும் ஒரே மாதிரி சப்போர்ட் ஆகிறதுனால இவருடைய எண்ணம் பூராமே பேரன் நல்லா இருக்கணும், பேரன் தான் இந்த சொத்தை வந்து நீ அழிச்சு போடுவ. மகனை வந்து என்ன சொல்றது, நான் காண பிறந்து நீ எதை கொடுத்தாலும் நீ அழிச்சிடற, எதை கொடுத்தாலும் தொழில் சரியில்லை, வேண்டாம் வேண்டாம் இந்த சொத்தை நீ அழிச்சிட்டீன்னா நம்ம புழைச்ச வாசமே போயிடும், அதனால நீ என்ன பண்றேன்னா உன் அளவுக்கு நீ பாடுபட்டுக்கோ, இந்த சொத்தை என் பையனுக்கு அவன் வந்து அனுபவிக்கிட்டேன்னு இந்த பேரன் வந்து அவர் கொடுத்தா. அப்போ அந்த தாத்தாவோட லைன் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அத்தனை பேரன் செய்வார். ஓகே ஓகே. தாத்தா வந்து கோயில் கட்டி வச்சிருந்தா பேரன் வந்து கோயில் கட்டி வைப்பார். அதே போல தாத்தா வந்து அடிதடி ரகலை பண்ணக்கூடியவரா இருந்தா அந்த தாட்டை பூரா அவர் ஊர்ல நாட்டாம இருப்பார். அப்ப அந்த தாத்தா வந்து ஒரு நல்ல ஒரு ஊர்ல பெரிய மனிதராக இருந்து அவர் ஏதாவது ஒரு பதவி ஆண்டுட்டு இருந்தாருன்னா இவர் ஒரு கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏ இவங்க இதெல்லாம் ஆவாங்க. இதெல்லாம் பதவி பூர்வ புண்ணிய யோகம் எல்லாமே அப்பா மகனுக்கு வராது. அதான் 3 தலைமுறைன்னு சொல்றாங்கல்ல, 3021 தலைமுறைக்கும் இது பேசும். அப்ப தாத்தாவோட லைன்ல இருந்தா பேரனுக்கு வரும். இப்போ இது வந்து ஒரு ஜென்ரலா நாம அனுபவத்திலிருந்து வர்ற கணக்கு திருமணம் அது. இப்ப ஜாதகத்திலே திருமணம் நடக்கணும்னா அவங்க ஜாதகத்துல அவங்களுடைய லக்னத்துக்கு 7 இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த மாப்பிள்ளதான் அமையும். இப்ப 7 சூரியன் இருக்குதுன்னு வைங்க, சூரியன் கௌரவம் நம்ம சொல்லலாம், அம்மா உங்களுக்கு 7 பாவம் தான் உங்களுடைய வீட்டுக்காரு, உங்களுடைய கணவன் ஸ்தானம் 7 இடம் தான், சூரியன் அந்த வீட்டுல இருக்கிறதுனால ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கௌரவமான கிரகம் இருக்கிறதுனால நீங்க கௌரவமான குடும்பத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே அந்த இடத்துல சூரியனை விட்டுட்டு சனி அங்க இருக்குன்னு வைங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு தாழ்ந்து ஒரு எளிமையான வீட்டுல போய் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சனி என்பது எல்லாமே தாழ்ந்து வரும், சூரியன் என்பது என்னமே உயர்ந்து வரும். ஏன்னா சனி வந்து கீழே சூரியன் வந்து ரொம்ப மேல. அப்ப அந்த கௌரவமா கல்யாணம் பண்ணோம்னா 7 சூரியன் இருக்கணும், 7 அதிபதி கெடாம இருக்கணும், அந்த வீட்டுக்கு உண்டான நட்சத்திரம் எந்த திசா புத்தியில வருதோ அன்னைக்கு கல்யாணம் நடக்கும். அதாவது இப்ப என்ன எல்லாரும் நம்ம ஜோசியம் பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அறிவிக்கத்தின் அளவுக்கு ஜோதிடத்தை மிகப்பெரிய லெவல கொண்டு போயிட்டாங்க. ஆனா 7 வீடு அப்படிங்கறதா ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய இடம் வந்து 7 இடம்.
லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்பது சுத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு ஏழு எட்டு சுத்தம் பாங்க. ஆனா ஏழு எட்டு சுத்தமா இருக்குது, ஏன் கல்யாணம் நடக்கலிம்பாங்க. அந்த ஏழுக்கு உடையவர் வீடு கொடுத்தவர் யாருன்னு போய் பார்க்கும். இப்ப என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது எனக்கு கொடுத்தவர் இந்த கோவை டிவி, அந்த அத கிரகம், அது கடியில் இருக்கிறது வந்து உட்கார்ந்துக்கிறது நட்சத்திரம், இதை தாங்கிட்டு இருக்கிறது பூமி, அது உப நட்சத்திரம், இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் அதோட வேலை செய்யும். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நட்சத்திரம் அதோட டிகிரி இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி அந்த திசையை பிடிச்சிட்டு வந்து அந்த எந்த திசையில எந்த புத்தியில என்ன அந்தரத்துல என்ன சூட்சமத்துல கல்யாணம் நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதை எடுத்து அவங்களை குறிச்சு இந்த தேதியில் நடக்குமான்னு கொடுக்க முடியும். இது கல்யாண டேட் உறுதியா நடக்கும். இது பிரம்மச்சாரி ஜாதகம் வந்துடும், நம்மளே சொல்லிடுவோம்மா இது சன்னியாசியமா, இது கல்யாணம் எப்பவுமே நடக்காது, இது கோயில் ஏதாவது போய் இருக்கும். ஒரு சில பேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டைவஸ் ஆகிற ஜாதகம், இது எத்தனை கல்யாணம் முடிச்சு வச்சாலும் இது டைவஸ் ஆயிரும், இதெல்லாம் வந்து போன ஜென்மத்திலேயே வீட்டுக்கார வறுத்தெடுத்தது, அதனால இதுக்கு வந்து புருஷன் தங்காது, இதெல்லாம் ஓப்பனா சொல்லிடும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏழாம் பாவாதி வீதி எங்க போயுமே இருக்கிற கிடமை இல்லைன்னா ஏழு குடைவரே ஜெயத்துல கெட்டு போயிடும், அதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க மாட்டோம். அப்ப நாங்க சில கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே அந்த ஏழு குடைவர் அந்த டேட்டு இந்த டைம் எல்லாமே ஒரு ஒரு மாசம் முன்ன பின்ன இருக்கும் எழுதி கொடுக்கறதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த டயத்தை வந்து ரெண்டு, இப்ப எல்லாருமே டைம் கொண்டு வரும்போது 9:20, 9:30, 9:40, 9:50 இப்படிதான் கொண்டு வரும், 9:32, 10 அப்படின்னு யாரு கொண்டு வரும். அதனால அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் டிஃபரெண்ட் வரும். ஆனா கல்யாணம் இத்தனை தேதி கல்யாணம் நடக்குங்கிறத நம்ம எழுதியே கொடுக்கலாம். ஓகே ஓகே.